பச்சிலை கீரை சாம்பார் பண்ணலாம். அதுக்கு தேங்காய் துருவி எடுத்துருக்கிறேன். தனியாவும் பேடக மிளகா, அதாவது ரெட்டு மிளகா கொஞ்சம் வறுத்து எடுத்துருக்கிறேன். தக்காளி, புளி, அந்த பச்சிலை கீரையே கழுவிட்டு இந்த மாதிரி அரைஞ்சி எடுத்துருக்குறேன், கட் பண்ணி எடுத்துருக்குறேன். பருப்பு மஞ்சாத்தூள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பாயில் பண்ணி எடுத்துருக்குறேன். இப்போது தேங்காய், டமேட்டோ இந்த மசாலா எல்லாம் போட்டு நைஸாக மிக்ஸி பண்ணிக்கலாம். வேக வச்சிருக்கிற பருப்பில் கட் பண்ணி வச்ச கீரை போட்டுட்டு இருக்கிறேன், மசாலா போட்டுட்டு இருக்கிறேன். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கூட இதில் ஊற்றிக்கலாம். மிக்சி கழுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறேன். தண்ணி பார்த்து போட்டுக்கலாம், ஏன்னா இந்த கீரையிலையும் தண்ணி விடும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இருக்கேன். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன். இது சாதத்துக்கு களிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு இப்போ தாளிக்கலாம். பாருங்கள், இது நெய்யில் தாளிச்சா நல்லா இருக்கும். கடாயில் இப்போ நெய் ஊற்றிட்டு இருக்கிறேன். பெருங்காயம், கடுகு, சீரகம், கருவேப்பிலை. இப்போ இது சாம்பாரில் ஊற்றிட்டு இருக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு இப்படியே பாயில் ஆகட்டும். பாருங்கள், பச்சிலை கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. சர்விங் பவுலில் எடுத்துருக்கிறேன். பச்சிலை கீரை சாம்பார் ரெடி.